ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். காற்றுக்கனவேலி சீரியலோட ப்ரமோ வந்திருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் ட்ராக் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வெனிலாக்கும் மேரேஜ் ட்ராக் வந்துருச்சு. தட்டு மாற்றிட்டாங்க, பொண்ணு பார்க்க வரா மாதிரி தான் வந்தாங்க. ஆனால் எல்லாமே எங்களுக்கு ஓகே, வர 10ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டையும் மாற்றியாச்சு. இந்த பக்கம் வெனிலாவோட மேரேஜும் அன்னைக்கு தான், சூர்யாவோட மேரேஜும் அன்னைக்கு தான். ஆல்ரெடி நம்ம ப்ரிடிக்ஷனில் சொன்னோம், சேம் டேட் வெனிலா சூர்யா ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ட்ராக் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் தான் மேரேஜ் ட்ராக் வருது. சூர்யா போய் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுவாரா, இல்லை வெனிலா வந்து அவரோட மேரேஜை ஸ்டாப் பண்ணுவாங்களா, இல்லை ரெண்டு பேருமே கிளம்பி வந்துடுவாங்களா அப்படின்னு தெரியலை. ஆனால் ரெண்டு பேரோட மேரேஜுமே ஸ்டாப் ஆக போகுது. வெனிலாக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி அவங்க பையனோட அம்மா, அன்போட அம்மா கேட்குறாங்க. ஆனால் வெனிலா சொல்கிறதுக்கு முன்னாடியே, வெனிலா பிடிக்கல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல வராங்க, வாயை திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கள் எதை பார்த்து ஓகே சொன்னாலும் வெனிலாக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லி சமாதானப்படுத்தி தட்டையும் மாற்றிடுறாங்க, தாம்பூலத்தையும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த மேரேஜ் ட்ராக் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீக் வந்து இந்த என்கேஜ்மெண்ட், வெனிலாவோட வீட்டில் என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வரும். நெக்ஸ்ட் வீக் கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ட்ராக் வந்துடும். நம்ம சூர்யா வெனிலாவோட ரீயூனியன் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்குமே மேரேஜ் ட்ராக்கோட ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு பரபரப்பாக. நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, மேரேஜ்க்கு அப்புறம் கேவி எண்ட் ஆகிடுமா இல்லை கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜ்க்கு அப்புறம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஆனால் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா பெரியம்மா சித்தப்பா எல்லாருமே கோபமாக தான் இருப்பாங்க. இந்த மேரேஜ் நடந்தாலும் அவங்க திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வேணும் இல்லையா, அந்த ஒரு சந்தர்ப்பம் இவங்க சூர்யா வெனிலா ஒரே வீட்டில் இருக்கும்போது அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு அப்புறம் திருந்தினதுக்கப்புறம் ப்ரமோ பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன தோணுச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.